ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே கிளம்பிட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் தான் போகிறோம். எதுக்கு போகிறோன்னா ஒரு கோயிலுக்கு போகிறோம். அந்த கோயில் என்ன விசேஷம்ன்ட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா சேலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். மார்னிங் எதுவும் சாப்பிடாதனால சாப்பாடு கொண்டு போயிருந்தேன். ஸோ அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம இப்போ அந்த கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்குது. இந்த கோயில் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சேலத்து சமயபுரம் மாரியம்மன். இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா குழந்தை வரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த கோயிலுக்கு வந்தவங்க எல்லாத்துக்கும் குழந்தை வரம்ங்கிறது கிடைச்சிருக்கு. அதனால நிறையா தொட்டில் நிறையா இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம என்றைக்கு போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆனி பௌர்ணமி அன்னைக்கு போயிருந்தோம். அப்போ வந்து அங்கே அம்மனுக்கு வளகாப்பு வைபவம் நடந்திருந்தது. ஸோ இங்கே வளையல் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நல்லதுன்னு சொன்னனால வளையலும் வாங்கிட்டு நம்ம லைனில் நின்றுட்டோம். லைன் கொஞ்சம் பெருசு தான், அதனால் லைனில் நின்றுட்டு இப்போ சாமி பார்த்துட்ருக்கோம். நம்ம சாமி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோன்னா நிறையா தொட்டிலெலாம் கட்டியிருந்தாங்க. குழந்தை இல்லாதவங்கள்லாம் நிறையா பேர் வந்து இந்த தொட்டில் கட்டிட்டு அமாவாசைக்கு கும்பப்படையல் சாப்பாடு தருவாங்க. அது வாங்கி சாப்பிட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு எல்லாத்துக்குமே குழந்தை வரம் கிடைக்குங்கிறது இந்த கோயிலோட நம்பிக்கை. இந்த சாமிக்கு பார்த்திங்கன்னா நலுங்கு வச்சுட்டு நம்ம கொண்டு வந்த வளையல்லாம் போட்டுட்டு நம்ம சாமி கும்பிட்டு நம்ம வேண்டுதலை வச்சுட்டு இந்த பக்கம் வந்துடலாம். நம்மளும் ஒருவா காயினில் நம்மளோட வேண்டுதலை வச்சு கட்டலான்ட்டு அவர்கிட்ட சொல்லி அவர் கட்டி விட்டார். இந்த பார்த்தா இங்கே பாருங்கள் நிறையா தொட்டிலெலாம் இருக்குது. இங்கேயும் அந்த மாதிரி ஒரு குழந்தை வரம் கேட்டு வந்தவங்களுக்கு குழந்தை வரம் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு வளகாப்பு போட்டிருந்தாங்க. ஸோ அதில் சாப்பாடு எல்லாத்துக்குமே கொடுத்துருந்தாங்க. நாங்களும் சாப்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.